ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் வாட்ஸ்அப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மசாலா சுண்டல் தான் பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம சுண்டல்னாலே வந்து வேக வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோம். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒன்னு ரெண்டு மசாலா ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்டியா ஸ்பைசியா டீ டைம்ல இது ஒரு ரொம்ப நல்ல ஸ்நாக்கா இருக்கும். வாங்க இந்த மசாலா சுண்டல் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்துஸ் வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா சுண்டலுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, கழுவி ஓவர் நைட் ஊற வச்ச சுண்டல், அப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தனியா, கொஞ்சம் பூண்டு, 2 மிளகாய், அப்புறம் சீரகம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம இந்த சன்னாவை வேக வச்சுக்கலாம். இது நீங்கள் வெள்ளை சுண்டலில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். சுண்டல் வேகிற கேப்பில் நம்ம மசாலாவை வந்து வறுத்துக்கலாம். கடாயில் அந்த தனியாவை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு வாசனை கொடுக்கும். கலரும் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆன மாதிரி மாறணும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வாசனையும் வருது. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். அடுத்தது சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ரொம்ப வந்து பொரிய தேவையில்ல, ஏன்னா வந்து கசப்பு தட்டிடும். ஸோ 2 பரட்டுனா போதும். அப்புறம் ரெட் சில்லிஸ், இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. மைல்டான காரம் வேணும்னா இந்த 2 கரெக்டாக இருக்கும். இன்னும் ஸ்பைசியராக இருக்கணும்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 கூட போட்டுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து கார்லிக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ பூண்டுக்கே உரிய காரம் வந்து இருக்கும், அதனால் இது கரெக்டாக இருக்கும். டீ கூட கம்பைன் பண்ணி குடிக்கும் போது இது மைல்டான கொஞ்சம் காரத்தோடு இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஆறின அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்கள் கோர்ஸாகவும் அரைக்கலாம், ஃபைனாகவும் அரைக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். அந்த கார்லிக் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ சுண்டல் வெந்துருச்சான்றது பார்க்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, இது 1 நிமிஷம் நல்லா பொரியட்டும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் அரைச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாளை அந்த எண்ணெயில் வந்து குக் ஆனால் போதும். இது மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மசாலா ஆட் பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இது மாதிரி நல்லா அந்த சுண்டல் வந்து அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆனப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் ஆட் பண்ணலாம், இல்லை சுண்டல் வேக வைக்கும் போது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நல்லா டேஸ்ட் கொடுக்கக்கூடிய தேங்காவை துருவலில் போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம். இது ரெண்டுமே ஒரு நல்ல ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சுண்டலுக்கு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த கோகோனட்டுமே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா அது தேங்காய் தனியாக தெரியாமல் நல்லா மர்ஜ் ஆகி எல்லா மசாலா கூட ஒன்றா வந்து இருக்கும். ஸோ நல்லா அதை ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இதை மாதிரி உதிரி உதிரியாக அழகாக நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ டிஷ் அவுட் பண்ணிடலாம். சுவையான அதே சமயத்தில் ஆரோக்கியமான மசாலா சுண்டல் தயார். நான் நிச்சயமாக சொல்கிறேன், இது வந்து யூஸ்வல் காமனாக சாப்பிட்ற சுண்டல் டேஸ்ட்டை விட இது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.